Hello friends, welcome to our channel Go Give You. இன்னைக்கு நம்ம வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போது 50 ml அளவுக்கான ஆயிலுக்கு தான் இந்த பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெட்டிவேர் கொஞ்சம், அப்புறம் வேம்பாலம்பட்டை, உலர்ந்த நெல்லிக்காய், இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அப்புறம் கிராம்பு, இது நம்ம வீட்டில் இருக்கிற கிராம்பு ஒரு 5-6 எண்ணம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். நம்ம வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் வந்து ஹேர் ஃபாலும் டேண்ட்ரஃபும் நல்லாவே கம்மி பண்ணுது. வெள்ளை முடி பார்த்தோம்னா இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி வந்த வெள்ளை முடியை கருப்பாக்குமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அதோடய கலர் மட்டும் கொஞ்சம் வேணால் சேஞ்ச் பண்ணும். இதில் வந்து ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது முடியோட வேர்க்கால் உள்ள பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சரி செஞ்சு முடியோட வேகத்தை வேகமாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பில் யுஜனாலுங்கிற பேக்டீரியா எதிர்ப்பு சக்தி இருக்கிறனால இது வந்து காயம் வீக்கம் இன்ஃபெக்ஷன்லாம் அழிக்கிறதுக்கு பயன்படுது. இதில் வெட்டிவேர் நம்ம சேர்க்கறனால உடலோட சூட்டை வந்து கம்மி பண்ணும். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறனால ஹேர்ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து ஒயிட் ஹேர் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு 2 நாள் நம்ம ஒரு நல்ல வெயில் படுற இடத்துல வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு உங்களோட ரிவ்யூஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.